Hi friends, welcome back to our channel M Square by Sisters. ரொம்ப நாளா ஆயிடுச்சு, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் ஃபர்ஸ்ட் டோஸோட வேக்சினேஷன் அப்பாயின்மெண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்காக நான் வந்து இப்போ கிளம்பியிருக்கேன். அந்த டோஸோட ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வந்து எனக்கு 1.5 மந்த்ஸ் முன்னாடி கிடச்சிது. பட் பை மிஸ்டேக் நான் வந்துட்டு அதை பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி இப்போ தான் அந்த ஃபர்ஸ்ட் டோஸ்க்கு வேணால் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ 3 to 3:30 PM வரைக்கும் என்னோடய ஸ்லாட் டைம் கொடுத்துருக்காங்க ஹல்புரா ஹெல்த் சென்டரில். ஸோ இப்போ நான் கிளம்பிட்டுருக்கேன், அங்கே போயிட்டு என்னென்ன ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ ஸோ மச், பாய். இப்போ நம்ம ஹல்லூரா ஹெல்த் சென்டர் இது டுவர்ட்ஸ் தான் நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம். இதான் ஃபஸ்ட் டைம் நானும் அந்த ஹல்லூரா பார்க்குறது. இந்த இப்போ பஹ்ரைனில் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வேக்சினேஷன் போட்டவங்களுக்கு வந்துட்டு பி அவேர்ன்ற ஆப்பில் வந்து ஒரு க்ரீன் கலர் ஷீல்டு வந்து காட்டும். ஸோ அந்த ஷீல்டு காட்டினா தான் நம்ம வந்துட்டு க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்க போகிறோம், இல்லை மாலுக்கு போகிறோம், இல்லை ஃபிஷ் வாங்க போகிறோம் மார்க்கெட்ஸ்க்கு அப்படின்னா அதை காட்டினா தான் வந்து அலோடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் வீட்லேயே இருந்தாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட் டோஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ செகண்ட் டோஸ் வரதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1.5 மந்த்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நல்ல வேலை இதை நான் மிஸ் பண்ணாமல் இப்போ போயிட்டுருக்கேன். அங்கே போனோன்னே சிபிஆர் கொடுத்தோம், சிபிஆர் கொடுத்தோம்னா ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த டோக்கன் வாங்கிட்டு வந்து நம்ம வெயிட் பண்ணும்போது அடுத்தது எப்போது வந்து ஒரு வேக்சினேஷன் வந்து 15 to 20 minutes வந்துட்டு நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இந்த ஃபஸ்ட்டு டோஸான டோஸ்க்கான சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே 12 PM o'clock அந்த 12 PM இருந்து நல்ல ஹை டெம்பரேச்சர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 101 வரைக்கும் வந்துருச்சு. பட் நான் வந்துட்டு அதை சப்ரஸ் பண்ணுறதுக்கு டேப்லெட் எடுக்கலை. அது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு நைட் 9 o'clock வரைக்கும் இந்த ஃபீவரோட டெம்பரேச்சர் வந்து எனக்கு குறையவே இல்லை. மற்றபடி எனக்கு கை வலி எதுவுமே இல்லை. அடுத்த நாள் அந்த ஃபீவர்லாம் சப்ரஸ் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு கை வலி வந்து பயங்கரமாக இருந்தது. நான் எடுத்த வேக்சினேஷன் என்ன பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு கோவிஷீல்டு கொடுத்துருந்தேன், செகண்ட் அது இல்லைன்னா ஃபைசர் கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு வந்து கோவிஷீல்டோட சிம்டம்ஸ் தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். அடுத்தோட அப்பாயின்மெண்ட் வந்துட்டு எனக்கு வந்து 2 மந்த்ஸ் கழித்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்ததுக்கும் செகண்ட் அப்பாயின்மெண்ட் வந்து எனக்கு 2 மந்த்ஸ் கழித்து கொடுத்தாங்க. ஆனால் சேம் டே என்னோடய ஃப்ரெண்டு போட்டிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து 1 மந்த் டியூரேஷன்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அவங்க சொன்னாங்க ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நமக்கு வந்து மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது இந்த லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்களா பில்டிங்கு, இந்த பில்டிங்கில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம பிஸ்னஸ் எதாவது பண்ணோன்ற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த பில்டிங் நான் வந்திருக்கேன். பட் இது பக்கத்துலேயே லெஃப்டில் வந்து போனோம்னா நமக்கு அந்த ஹல்லூரா ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அடுத்தது இதுக்கு பஸ் வசதிலாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இல்லை. நான் முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வந்து ஒரு ஏரோமார்க் போட்டு காட்டியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம அதை பஸ்ஸில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அங்கே தான் போய் பஸ் ஏற முடியும். அப்படி இல்லைனா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வாக்கபிள்னால் இப்போ போடுற வெயிலுக்கு சத்தியமாக பாரின்ல நடக்க முடியாது. பட் நம்ம இந்த கேப் டிரைவர் நாங்கள் போனவர் வந்து வெயிட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ நெக்ஸ்ட்டு வந்து பிக்கப் இருக்குது, அதனால் வெயிட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ நான் அந்த ஏரோமார்க் போட்டேன்ல அது வரைக்கும் நடந்து வந்து தான் நாங்கள் பஸ்ஸில் ஏறி வந்தோம். அப்படி இல்லைனா நம்ம நடந்து கூட வந்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த ஃபஸ்ட்டு டோஸோடது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு 15-20 days முன்னாடியே வந்துட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்து வந்துச்சு, செகண்ட் டோஸ்க்கான அப்பாயின்மெண்ட்டு. ஸோ அதோட வீடியோ வந்து இதுக்கு பின்னாடி போட்டிருக்கேன். ஸோ அதோட கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ வேக்சினேஷன் போட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். இது வந்து பஹ்ரைனில் இருக்க மெட்ரோ பஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து என்னோடய செகண்ட் வேக்சினேஷனுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட்டை இன்றைக்கி வந்துட்டு 7 to 7:30 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் அந்த மால் போகிறேன். அது எப்படி இருக்குன்னு தெரியல, போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டோட சிம்டம்ஸும் வந்துட்டு எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சி யூ, தேங்க்யூ, பாய். இப்போ வந்துட்டு அடுத்து நம்ம செகண்ட் டோஸ்க்கான லொக்கேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்துட்டு சித்ரா மால். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நானும் இந்த இடத்துக்கு போகிறது. இது வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வெல் ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஹல்லூராவில் வந்து ரொம்ப ஸ்மால் ஒரு ஹெல்த் சென்டர் மாதிரி தான் இருந்தது. இது வந்து மால்னால மேலே வந்து பெரிய ஹால், ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்கிற பெரிய ஹாலை வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி சேர்ஸ் போடுறதுலேருந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த நெக்ஸ்ட்டு சீட்டுக்கு போங்க, இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் வந்துட்டு அவ்வளோ பேர் இருந்தாங்க.
அதுக்கப்புறமா இங்கேயும் வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் எடுக்கல, ஜஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸில் இந்த வந்து டோஸ் வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த டோஸ் போட்டு முடிச்சுட்டு ஒரு 14 டேஸ் அப்புறமா வந்து எனக்கு அந்த ஷீல்டில் வந்து க்ரீன் கலர் காட்டுச்சு. ஸோ இந்த இப்போ நான் வந்து டிஸ்பிளேயில் போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த இது வந்ததுக்கப்புறம் எங்கே வெளியே போனாலும் இதை காட்டினா தான் வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இது கம்பல்சரி ஆகிடுச்சு. இப்போது அடுத்து இந்த டோஸ்க்கான சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து ஆக்சுவலாக ஒரு சிம்டம்ஸுமே இல்லை. ஏன்னா வந்து ஒரு கை வலியும் இல்லை, தலைவலி, ஃபீவர் எதுவுமே இல்லை. நம்ம இன்ஜெக்ஷன் போட்ட ஒரு ஃபீலே இல்லை இந்த செகண்ட் டோஸ்க்கு. ஸோ இதோட சிம்டம்ஸ் அவ்வளோதான் இருந்தது. அதுக்கப்புறம் நார்மலாக இருக்க முடிஞ்சிச்சு. நான் கூட வந்துட்டு ஃபீவர் வரல, அட்லீஸ்ட் இந்த ஹேண்ட் பெயின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட இல்லை. ஸோ ரொம்ப வந்து ஈஸியாக முடிஞ்சிச்சு. 14 டேஸ்க்கு அப்புறமா நமக்கு வந்து ஷீல்டும் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வெளியே போகலாம். இதே மாதிரி நீங்கள் பயப்படாமல் எல்லாருமே வந்துட்டு கொரோனாவோட வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட். பை பை.